ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னை நாங்க எங்க நிக்கிறோம்னா ஊரல் விநாயகர் ஆலயத்து முன்னால நிக்கிறோம். இதான் ஊரல் விநாயகர் ஆலயம். இன்னை நான் என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஜால்பானத்திலேயே 5 ஏக்கர்ல மரம் செடி கொடி மற்றது பூங்கண்டு வீட்டுக்கு அழகுக்காக வளர்க்குற பூங்கண்டு மற்ற பயந்தர் மரங்கள் மா பலா பப்பாசி போன்ற மரங்களை 5 ஏக்கர்ல ஒரு ஆள் உற்பத்தி செய்து வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த ஃபார்முக்கு பேர் வந்து நியூ லங்கா ஃபார்ம். அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த ஃபார்ம் வந்து இந்த விநாயகர் ஆலயத்து பக்கத்தால் ஒரு வீதி ஒன்று போகுது. அதான் ஊரல் பிள்ளையார் வீதி. அந்த வீதிக்கெலாம் இருக்குது. வாங்க இப்போ போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த ஃபார்முக்கு வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ உள்ளுக்கு வந்த உடனே வெள்ள பக்கத்தில் கூட்டெரு தயாரித்து வச்சிருக்கணும். இதைத்தான் சின்ன செடிகளுக்கும் எல்லாத்துக்கும் போடுறவங்க. இதெல்லாம் கூட்டெரு தான். இதைத்தான் பசலையாக பயன்படுத்தினோம். இங்கே சின்ன சின்ன மரஞ்செடி கொடிகளுக்கும் பெரிய மரங்களுக்கும் இந்த கூட்டெரு தான் இங்கே பயன்படுத்தினோம். இந்த கூட்டருக்கு வந்து ஊமி மற்றது ஆடு மாடுகள் அதுகள்ட எச்சங்களை பயன்படுத்தி தான் இந்த கூட்டரு தயாரிக்கிறாங்க. அப்படியே எஞ்சால வெள பக்கத்தில் பார்த்தா நிறைய துளசி மாடம் துளசி செடி வளர்க்குறதுக்குரிய துளசி மாடம் நிறைய காணப்படுது. இப்போ நான் தொடர்ந்து உள்ளுக்க போவோம். உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன இருக்குண்டு. இதில் வந்து நிறைய சாடிகள் இந்த பூங்கண்டுகள் அழகுக்காக வளர்க்குற பூங்கண்டுகள் வளர்க்குறதுக்கு நிறைய சாடிகள் உற்பத்தி செய்து வச்சிருக்கிறோம். இதுவும் இங்கே விற்பனை செய்யப்படுது. நிறைய வடிவமான சாடிகள் இங்கே இருக்குது. இதில் வந்து கொய்யா மற்றது கள்ளி மரம் என்று நிறைய மரங்கள் இருக்குது. இதெல்லாம் பச்சை விலைக்கெல்லாம் வளர்க்கினோம். சுத்தவர பச்சை விலை மூடி கட்டி அடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து கொய்யாதான். இது வந்து தேசி. அப்படியே இஞ்சால எல்லாம் தேசி கண்டு தான். இது முழுக்க தேசி கண்டு இஞ்சால கஜு நிற்கிது. இது லாவுல் லாவுல் மரம். இஞ்சால கள்ளி மரம் கூட நிற்கிது. கள்ளி மரம் கூட வச்சு வளர்க்கணும். இந்த கள்ளி வந்து சதுரக்கள்ளி. வீட்டுக்கு முன்னுக்கு கூட நாவூருக்காக வளர்ப்பினம். இப்போ நான் தொடர்ந்து உள்ளே போய் பார்ப்போம். 5 ஏக்கர்ண்டா சும்மாவா? 5 ஏக்கர் கடைசி வரையும் போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கால கொஞ்சம் பெரிய மரங்கள்லாம் வச்சிருக்கணும் போல இருக்குது. இது நீர்ப்பாசன முறையை பார்த்தீங்களே, எல்லாமே ஓண்ட ஓண்டா ஊற்றாமல் எல்லாம் பைப் லைன் செய்திருக்கு. குறிப்பிட்ட நேரம் தண்ணியை திறக்க விட்டு முழு செடிகளுக்கும் பரவி போகிற மாதிரி செட்டப்பில் செய்திருக்கணும். இது வந்து நெல்லி. நெல்லி நெல்லி மரம் கூட இங்கே இருக்குது. நான் நெல்லி மரம் கண்டா விற்கிறது நான் இங்கே தான் பார்க்குறேன். இது வந்து தேக்கு வகையாக இருக்கும் போல இருக்குது. கொட்டங்காயன்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள் வேப்ப மரம் நிற்கிது. வேப்ப மரத்தை கூட கண்டா இங்கே உற்பத்தி செய்து வழங்கி கொண்டிருக்கணும். பாருங்கள் வேப்ப மரம் வேப்ப மர கண்டு இங்கே கிடைக்கும்.
இது வந்து கறிவேப்பிலை. இப்போ நகர பக்கத்துல எல்லாம் கறிவேப்பிலை சரியா குறைஞ்சிடுது. இப்போ நகர பக்கத்துல இருக்கிறாங்க எல்லாம் இது கட்டாயம் வேண்டி வினம். இது வந்து இங்கே கிடைக்குது. உண்மையாவே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இதெல்லாம் வாகை மரம். இது முழுக்க வாகை மரம் வச்சிருக்கணும். இங்கால முழுக்களுமே தென்னை மரம் வச்சிருக்கணும். மேலே கருப்பாக இருக்கிறது வந்து இந்த கூட்டர் தான் போட்டிருக்கணும். கூட்டர் போட்டு வளர்க்கணும். எல்லாம் தென்னங்கண்டு எல்லாம் இங்காலையும் தென்னை மரம் தான். இதில் இந்த பசலை போட்டு எடுத்து ஒரு பைக்க பசலையை போட்டு இப்போ இந்த தென்னை தேங்காயை வச்சு தென்னங்கண்டு உருவாக்கியிருக்கணும். இங்கே கொஞ்சம் வேப்ப மரம் நிற்கிது. அங்கால வாக மரம் நிற்கிது. இங்கே கொஞ்சம் தென்னை மரம் வச்சிருக்கணும். இது முழுக்க கமுகு மரம் வச்சிருக்கணும். எல்லாம் கமுகு மரம் கண்டு இது வந்து எல்லாமே மாமரம். இது விளாட்டு மாமரம் கண்டு இதுதான் நாவல் மரம். இது முழுக்க நாவல் மரம் தான் வச்சிருக்கணும். இல்லை நிறைய பெரிய 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 மரங்களும் நிற்கிது. தேக்கெல்லாம் ரெண்டு மூணு நிற்கிது. இங்கால கமுவு மரம் சுத்த வேற நிற்கிது. நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அதாவது இயற்கையான முறையிலே இந்த பண்ணை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இங்கால மூங்கில் நிற்கிது. அப்படியே இங்கே உள்ளுக்கு வந்தால் இங்கால பலா மரம் நிற்கிது. பலா கண்டுகள் நிறைய வச்சிருக்கணும். இதான் வந்து கொட்டங்கான்னு சொல்கிற ஒரு மரம். இது நான் நினைக்கிறேன் அந்த விதைகள் போட்டு நாற்று போடுற ஒரு மேடையண்டு. இது பிளாஸ்டிக்லாம் செய்யுது. இங்கால இது வந்து ஈரப்பலா. ஈரப்பலா கண்டுகள் நிறைய இருக்குது. இதுவும் பலா தான். பலா மரம் நிறைய கிடக்கு. இங்கால மா இது கிளிச்சொண்டு இன மாங்கண்டு போல இருக்குது. இது வந்து மாதுளை. மாதுளை கண்டுகள் நிறைய இருக்குது. இது வந்து லாவுல். லாவுல் கண்டுகள் விழாம். இதுக்கெல்லாம் வந்து நாற்று போட்டு கொண்டிருக்கணும். இது வந்து பப்பாசி. பப்பாசி நாற்று போட்டிருக்கணும். இது சும்மா மண்ணா இல்லைனா எரு போட்ட மண்ணா? சாம்பல் எரு சாம்பலும் மண்ணும் எரு. எருவையும் இந்த கூட்டெருவையும் மண்ணையும் கொஞ்ச நாள் அப்படி கலந்து வைக்கணுமா இல்லையா? சாம்பலும் உமியையும் எரிஞ்சு மண்ணையும் எருவும் மாட்டெருவு இருக்குது. உண்டா போடு கலந்து போட்டு போடணும். இது இந்த இடம் வந்து நாற்று போடுற இடம் தானே? என்ன நாற்று நாற்று போட்டு வச்சு முளைச்சோன்னே முளைச்சோன்னா அங்கே கொண்டு வைப்பீங்க? ரைட் ரைட் ரைட். சரி அக்கா. இது என்ன முளைக்காத இதா? பட்டதில் கொட்டி போட்டு திருப்பி பேக் எடுக்கிறேன். திருப்பி மண்ணை போட்டு திருப்பி போடணும். இது எவ்வளோ இது எவ்வளோ பிறப்பு எங்கே இரு? இதுக்கெல்லாம் வழி இருக்க போகிறது? அஞ்சு ஏக்கர் வேறு மேடம். ஆ எத்தனை பேர் இங்கே வேலை செய்யணும்? நாங்கள் ஆறு ஆறு பேர் வேலை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் வேலை எத்தனை முழு கண்டுகளும் இருக்கு? என்ன பூங்காண்டு மற்றது மா எல்லாம் இருக்கு. என்ன யாழ்ப்பாணத்திலே இங்கே தான் எல்லா கண்டுகளும் எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஆளும் வேலை செய்கிறீங்க? மூன்று வருஷம் வேலை செய்கிறீங்க.
சரி நான் ஒரு பெரிய நாதையும் பார்க்கறேன்னா எதக்கா எதுன அடுத்த வளாக ஓ அதான் தே சீமாங்கனே உற்பத்தியாகி இங்க ஆ அங்க உற்பத்தி செய்து இங்கல கொண்டு வாரது ரைட் நேத்துல உற்பத்தியாகி மங்கோட்டை நட்டு இதுவே நான் என்ன கண்டு ஆனா நீங்க வந்து முழுக முழுக கூட்டர் தான் பயன்படுத்துறீங்க என்ன சரி சரி ஐயா நன்றி இது வந்து தேசி இது முழுக முழுக தேசி தான் இடத்துக்கு நான் பிடிச்ச என்னென்னா நிறைய மரஞ்செடி கொடி இருக்குது ரோட்டில் நடுற மரத்துலேருந்து வீட்டில் அழகுக்காக வளர்க்குற மரத்துலேருந்து பயந்தர மரங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த இடத்துல முழுக்க முழுக்க நிழலாக இருக்குது ஒரு இயற்கையான சூழலாகவே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மண்டு இங்கே வந்தால் உணர மாட்டீங்க ஒரு இயற்கையான சூழலில் ஒரு இயற்கையான முறையில் இருக்கிற ஒரு வனப்பிரதேசமாக இருக்குது ஒரு குட்டி வனமாதிரி தான் இருக்குது இப்போ நான் தொடர்ந்து போய் பார்ப்போம் இதில் வந்து தேங்காய் நாற்று போட்டிருக்கீங்கண்ணா இல்லை தேங்காய் மரம் இதில் நிறைய முளைச்சிருக்குது இது உலகம் வந்து தேங்காய் நாற்று தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி கொண்டு வருது அங்கே வரையும் தேங்காய் நாற்று தான் போட்டிருக்கு இஞ்சாலையும் அங்காலையும் ஃபுல்லாக தேங்காய் நாற்று தான் போட்டிருக்கு இதில் கொஞ்சம் முளைச்சிருக்கு இடையக்கிடையே கொஞ்சம் முளைச்சிருக்கு நான் போகிற இடம் வரையும் தேங்காய் நாற்று தான் போட்டிருக்கு இது ஃபுல்லாகவே தேங்காய் நாற்று தான் இதில் வந்து நெட் போட்டிருக்கு நம்ம சூரிய ஒளியை கணக்காக உள்ளுக்கு அனுப்புறதுக்கு ஆனால் இங்கே பெரிய ஒரு புளிய மரம் நிற்குது அதோட வேலையே ஒரு எளிமையாகவும் இயற்கையாகவும் செய்யுது இந்த புளிய மரம் இதில் நிறைய புளி காய்ச்சிருக்கு நிறையா புளிக்குது இப்போ நான் தொடர்ந்து போவோம் இந்த அதில் வந்து இது நிற்கு அதான் காட்டு மாங்காய் காட்டு மாங்காய் வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ஆனால் இருதய நோய் டயபெட்டிஸ் இதுக்கெல்லாம் நல்லது நிறைய கறி வச்சும் சாப்பிட்றது இந்த காட்டு மாங்காயை இப்போ நான் தொடர்ந்து போய் பார்ப்போம் இப்போ பெருசாக குரோட்டன் எல்லாம் பாவிக்கிறேல எல்லாமே மேலத்தைய நாடு கண்டுகள்லாம் கூட பாவிக்கணும் அப்படி இருந்தும் இங்கே வந்து குரோட்டன் இருக்குது இப்பையும் இதை உருவாக்கி உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கணும் இல்லை நிறைய எல்லா வகையான குரோட்டனும் இருக்குது இந்த இது ஒரு வகை இது ஒரு வகை அங்காலையும் நிற்குது எல்லா வகையான குரோட்டனும் இங்கே நிற்குது அகத்தி மரம் இல்லை கால்சியம் நிறைய இருக்குது மற்ற குடல் சம்பந்தமான நோய்கள் அல்சர் அந்த நோய்களுக்கெல்லாம் இது நல்லது இதை நிறைய பேர் சொதி வச்சு சாப்பிடுவோம் குடல் சம்பந்தமான நோய் இருக்கிறார்கள் மாங்கன்று தான் கூட நிற்கிது போல இருக்குது நிறைய மாங்கன்று வச்சிருக்கணும் எல்லாம் வேறு வேறு இது முழுக்க ரோசா செடி நிற்கிது இப்போ நான் பின்னுக்கு பெரிய மரங்கள் பயந்தர மரங்கள் பார்த்துனாங்க இப்போ முன்னுக்கு வந்து பூ மரங்கள் பூங்காண்டுகள் நிற்குது அதையும் பார்ப்போம் வெத்திலை செடி இது வந்து சீத்தாப்பழ மரம் சீத்தாப்பழ மரக்கண்டு இது வந்து ரம்புட்டான் ரம்புட்டான் வந்து மலை பிரதேசத்திலான் முளைக்குமண்டு நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் இங்கே இவ்வளவு விவசாயம் செய்கிறவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மண்ணில் முளைச்சதான் இந்த ரம்புட்டான் அதே மாதிரி தான் இதுகளும் எல்லாமே யாழ்ப்பாண மண்ணெலாம் முளைச்சதுக்கு இது அவக்கூடா இதில் வந்து சவுக்கு நிற்குது சவுக்கு மரம் கூட உற்பத்தி செய்து வழங்கி கொண்டிருக்கணும்
இது வந்து மாங்கண்டு அல்போன்ஸ் என்ற ஒரு இந்திய மாங்கண்டு தான் அல்போன்ஸ் என்ற இன இந்திய மாங்கண்டு இந்த ஒவ்வொன்றும் மொட்டு செவ்வரத்தை இது ஒன்றோட விலை வந்து 250 ரூபாயும் ஒரே மரத்தில் வந்து ரெண்டு விதமான பூ பூக்கும் சிவப்பு பூவண்டா மஞ்சள் பூவையும் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் மஞ்சள் செவ்வரத்தையும் சிவப்பு செவ்வரத்தையும் ஒண்டா ஒட்டி நாங்கள் ஒரு மரத்திலே ரெண்டு வகையான பூக்களையும் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டதாக இந்த ஒட்டு செவ்வரத்தை இது பெரிய செவ்வரத்தம்பூ இது வந்து சின்னன் வந்து எங்கட ஊரில் நிற்கிற சின்ன செவ்வரத்தை இது வந்து பெரிய செவ்வரத்தை இதுவும் வந்து சைப்ரஸ் தான் இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வளரும் மெட்ட சைப்ரஸும் இருக்கு அது இங்கே நிற்குது இதுதான் சந்தன மரம் சந்தன மரம் வந்து யாழ்ப்பாணத்துலேயும் இங்கே மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபார்ம் ட்ரீ ஃபார்ம் ட்ரீ நிறைய நிற்கிது இது வந்து இன்டர்பிளாசான்னு சொல்கிறது வளர வளர வந்து கலர் மாறிக்கொண்டு போகுமா இதை விலை வந்து 200 ரூபா இது வந்து பட்டிப்பூ மாதிரி இதுவும் 200 ரூபா தான் இதெல்லாம் ஒட்டு ரோசா தான் ரோசா இது எவ்வளோ இருக்கும் இது வந்து 300 ரூபா மொத்த ரோசாக்கள் எல்லாம் 300 ரூபா இந்த மாமரத்தை பாருங்க பூ பூ பூத்துருக்கு நான் நினைக்கிறேன் சின்னலே காய்க்கிற மாமரம் இது வந்து குபேரன் கண்டு வீட்டு வாசலுக்கு முன்னுக்கு வைக்கிறது செல்வம் செழிக்குமன்னு சொல்லுவாங்க இது வளர்த்த இது வந்து மலையப்பூ மரச்செடி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ நிற்கிறது யாழ்ப்பாணத்திலே பிரம்மாண்டமான நியூலங்கா ஃபார்மில் தான் நான் நியூலங்கா ஃபார்மை முற்று முழுதாக சுற்றி பார்த்துனாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி